ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. உங்கள் மொபைலில் வந்து கேமரா வந்து அதாவது ஃப்ரண்ட் கேமரா வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதா, இல்லாட்டி கேமராவே உங்கள் மொபைலில் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதா? ஸோ இந்த வீடியோவில் உங்கள் மொபைலில் வந்து கேமரா ஒர்க் ஆகாட்டி எப்படி அதை ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கிடச்சவருக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா, அந்த நான் வீக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கேன். நீங்கள் பண்ணுற லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். மொபைலில் வந்து கேமரா ஒர்க் பண்ணாட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலை வந்து ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப செக் பண்ணி பார்ப்போமா இருந்தாவே சம்டைம்ஸ் வந்து சால்வ் ஆகி இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து உங்கள் மொபைலில் வந்து கேமரா வந்து ஓப்பன் ஆகுமா இருந்துச்சுன்னா அதில் செட்டிங்ஸ் அப்படின்றத ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல ரீஸ்டோர் டிஃபால்ட் அப்படின்ற ஆப்ஷன் எதுவும் இருக்குமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து உங்கள் மொபைல் கேமரா செட்டிங்ஸை வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகுன அப்புறமா செக் பண்ணி பாருங்கள் உங்கள் கேமரா வந்து ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அப்படின்னு. அப்பையும் ஒர்க் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். செட்டிங்ஸ் இதில் வந்து ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்கள் ஆப்ஸ். ஸோ இங்கே வந்து உங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க ஆப்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் கேமரா அப்படின்ற ஆப்ஷனை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள், அதாவது ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்கள். அதை கொடுத்து ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஃபோர் ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்கள். கொடுத்துட்டு கேமரா டேட்டாஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட கிளியர் கேஷ் அப்படின்ற ஆப்ஷனையுமே கொடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி கொடுத்துட்டு உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து கேமராவை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஸ்டெப் மூலமாக வந்து உங்கள் மொபைலில் கேமரா ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.